காரிருள். அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, தடவிக் கொண்டிருக்கத்தக்கதான இருள் எகிப்து தேசத்தின் மேல் உண்டாகும்படிக்கு உன் கையை வானத்திற்கு நேராக நீட்டு என்றார். மோசே தன் கையை வானத்திற்கு நேராக நீட்டினான். அப்பொழுது எகிப்து தேசம் எங்கும் 3 நாள் மட்டும் காரிருள் உண்டாயிற்று. 3 நாள் மட்டும் ஒருவரை ஒருவர் காணவும் இல்லை, ஒருவரும் தம்மிடத்தை விட்டு எழுந்திருக்கவும் இல்லை. இஸ்ரவேல் புத்திரர் யாவருக்குமோவெனில் அவர்கள் வாசஸ்தலங்களிலே வெளிச்சம் இருந்தது. அப்பொழுது பார்வோன் மோசேயை அழைப்பித்து, நீங்கள் போய் கர்த்தருக்கு ஆராதனை செய்யுங்கள், உங்கள் ஆடுகளும் உங்கள் மாடுகளும் மாத்திரம் நிறுத்தப்பட வேண்டும், உங்கள் குழந்தைகள் உங்களுடன் போகலாம் என்றான். அதற்கு மோசே, நாங்கள் எங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு படைக்கும் பலிகளையும் சர்வாங்க தகன பலிகளையும் நீர் எங்கள் கையிலே கொடுக்க வேண்டும், எங்கள் மிருக ஜீவன்களும் எங்களோட கூட வர வேண்டும், ஒரு குழம்பும் பின் வைக்கப்படுவதில்லை, எங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு ஆராதனை செய்கிறதற்கு அவைகளிலிருந்து எடுக்க வேண்டும், இன்னதை கொண்டு கர்த்தருக்கு ஆராதனை செய்வோம் என்பது நாங்கள் அங்கே போய் சேருமளவும் எங்களுக்கு தெரியாது என்றான். கர்த்தர் பார்வோனுடைய இருதயத்தை கடினப்படுத்தினார், அவன் அவர்களை போகவிட மனமில்லாது இருந்தான். பார்வோன் அவனை நோக்கி, என்னை விட்டு அப்பாலே போ, நீ இனி என் முகத்தை காணாதபடி எச்சரிக்கையாயிரு, நீ இனி என் முகத்தை காணும் நாளில் சாவாய் என்றான். அப்பொழுது மோசே, நீ சொன்னது சரி, இனி நான் உம்முடைய முகத்தை காண்பதில்லை என்றான். கர்த்தர் எகிப்து தேசத்தின் மீது அடுத்த வாதையாக காரிருளை வரப்பண்ணுகிறார். எகிப்து தேசத்தில் காரிருள் இருக்கும் போது ஒருவரை ஒருவர் காண முடியாது, நரகத்தில் வெளிச்சம் இருக்காது. எகிப்து தேசத்தில் நரக இருளை போல 3 நாள் காரிருள் உண்டாகும். விளக்கு வெளிச்சம் இனி உன்னிடத்தில் பிரகாசிப்பதும் இல்லை, மணவாளனும் மணவாட்டியுமானவர்களுடைய சத்தம் இனி உன்னிடத்தில் கேட்கப்படுவதும் இல்லை. உன் வர்த்தகர் பூமியில் பெரியோர்களாய் இருந்தார்களே, உன் சூனியத்தால் எல்லா ஜாதிகளும் மோசம் போனார்களே. வெளிப்படுத்தின விசேஷம் 18:23. எகிப்து தேசத்தில் காரிருள் உண்டாகும் போது ஜனங்களுக்கு ஒன்றும் தெரியாது, அவர்கள் தடவிக் கொண்டிருப்பார்கள். காரிருள் எகிப்தியருக்கு பயத்தையும் திகிலையும் நடுக்கத்தையும் கொடுக்கும். யூதர்களுடைய பாரம்பரிய நம்பிக்கையின் பிரகாரம் காரிருளில் பேய்கள் நடமாடும் என்று சொல்லுகிறார்கள். பேய்களின் வினோதமான கூக்குரல்களை கேட்டு ஜனங்கள் அதிகமாய் பயப்படுவார்கள். அப்போது அவர்களுடைய மனச்சாட்சியும் அவர்களை குற்றப்படுத்தும். காரிருளின் பயங்கரத்தோடு மனச்சாட்சியின் பயங்கரமும் அதிகமாயிருக்கும். கர்த்தர் மோசேயை நோக்கி, தடவிக் கொண்டிருக்கத்தக்கதான இருள் எகிப்து தேசத்தின் மேல் உண்டாகும்படிக்கு உன் கையை வானத்திற்கு நேராக நீட்டு என்று சொல்லுகிறார். மோசே தன் கையை வானத்திற்கு நேராக நீட்டுகிறார். அப்பொழுது எகிப்து தேசம் எங்கும் 3 நாள் மட்டும் காரிருள் உண்டாயிற்று. தேவனுடைய கோலை நீட்டிய மோசே இப்பொழுது தன் கையை வானத்திற்கு நேராக நீட்டுகிறார். வானத்தின் தேவனுக்கு மோசே கீழ்ப்படுகிறார். தேவன் சர்வ வல்லமை உள்ளவர், அற்புதங்களை செய்கிறவர். அவரை நோக்கி மோசே கையை நீட்டும் போது கர்த்தர் இஸ்ரவேல் ஜனத்தாருக்காக கிரியை செய்கிறார். தடவிக்கொண்டிருக்கத்தக்கதான இருள் என்பது காரிருளை குறிக்கிறது. காரிருளில் ஒன்றையும் பார்க்க முடியாது, தடவி பார்க்கலாம். ஓரிடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு யாரும் போக முடியாது. வேதாகமத்தில் இதுபோன்ற காரிருள் யாத்திராகமம் 10:22, 20:21 போன்ற வசனங்களில் கூறப்பட்டிருக்கிறது. யாத்திராகமம் 19:9-16 ஆகிய வசனங்களில் கூறப்பட்டிருக்கும் காரிருளும் இந்த கார் மேகமும் ஒன்றாக இருக்கலாம். காரிருளும் கார் மேகமும் ஒரே பொருளை உடையவை. நரகத்தின் இருட்டை விவரிப்பதற்காக காரிருள் என்னும் வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. நரகத்தில் இருட்டும் அக்கினியும் இருக்கும். இவை ஏன் சேர்ந்திருக்கும் என்று தெரியவில்லை, ஆனால் அவை நித்திய காலமாக இருக்கும். பரிசுத்த வேதாகமத்தில் ஒரு சில இடங்களில் காரிருளை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. அதன் விவரம் வருமாறு. பூமி சிருஷ்டிக்கப்பட்ட போது இருந்த காரிருள். பூமியின் மீது வருங்காலத்தில் சூரியன் கருப்பு கம்பளியைப் போல கருத்திருக்கும். பூமியின் ஆழத்தின் மேல் இருள் இருந்தது. ஆபிரகாமை திகிலும் காரிருளும் மூடிக்கொண்டது. எகிப்தின் மீது காரிருள் வாதையாக வந்தது.
எகிப்தியருக்கும் இஸ்ரவேலருக்கும் நடுவே அந்தகாரம் இருந்தது. நியாயப்பிரமாணம் சீனாய் மலையில் கொடுக்கப்பட்ட போது தேவன் கார்மேகத்திற்குள் இருந்தார். இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறைந்த போது பூமி எங்கும் அந்தகாரம் உண்டாயிற்று. எகிப்து தேசத்தில் 3 நாள் காரிருள் உண்டாயிற்று. அவர்களுக்கு பகல் வேளையே இல்லை. 3 நாள் காரிருள் என்பது 6 இரவு பொழுதுகளாகும். அவையெல்லாம் ஒரே இரவு பொழுதாக 3 நாட்களுக்கு தொடர்ந்து இருக்கிறது. 3 நாள் மட்டும் எகிப்தியர் ஒருவரை ஒருவர் காணவும் இல்லை. அவர்களில் ஒருவரும் தம்மிடத்தை விட்டு எழுந்திருக்கவும் இல்லை. ஆவிக்குரிய காரிருள் என்பது ஆவிக்குரிய அடிமைத்தனமாகும். சாத்தான் மனுஷருடைய ஆவிக்குரிய கண்களை குருடாக்குகிறான். அப்போது அவர்களால் ஆவிக்குரிய காரியங்களை காண முடியாது. அது மாத்திரமல்ல, சாத்தான் மனுஷருடைய ஆவிக்குரிய கைகளையும் கால்களையும் கட்டி போடுகிறான். அப்போது அவர்களால் கர்த்தருக்காக கிரியை செய்யவும் முடியாது. அவர்களால் பரலோகத்தை நோக்கி போகவும் முடியாது. அவர்கள் காரிருளில் அமர்ந்திருப்பார்கள். தாங்கள் உட்கார்ந்திருக்கும் இடத்தை விட்டு எழுந்திருக்கவும் மாட்டார்கள். பார்வனுடைய மனதும் குருடாயிருக்கிறது. எகிப்து தேசத்திலே காரிருள் உண்டானது போல பார்வனுடைய இருதயத்திலும் காரிருள் உண்டாயிருக்கிறது. எகிப்து தேசத்தார் தங்களுடைய அக்கிரமங்களினாலும் துன்மார்க்கங்களினாலும் கொடூரமான குணங்களினாலும் இஸ்ரவேலின் விளக்கை அணைத்து போட முயற்சி செய்கிறார்கள். அவர்கள் இஸ்ரவேலின் எரிகிற விறகை அவித்து போட பார்க்கிறார்கள். ஆகையினால் கர்த்தர் தம்முடைய நீதியினால் எகிப்தியரின் விளக்கை அணைத்து போடுகிறார். எகிப்து தேசம் எங்கும் காரிருள் உண்டாயிற்று. இஸ்ரவேல் புத்திரர் யாவருக்குமோ எனில் அவர்கள் வாசஸ்தலங்களிலே வெளிச்சம் இருக்கிறது. கர்த்தர் எகிப்தியருக்கும் இஸ்ரவேல் புத்திரருக்கும் வித்தியாசம் காண்பிக்கிறார். எகிப்தியருக்கு காரிருளும் இஸ்ரவேலருக்கும் வெளிச்சமும் உண்டாயிற்று. எகிப்து தேசம் எங்கும் காரிருள் உண்டானதினால் பார்வோன் மனம் திரும்பி இஸ்ரவேல் புத்திரரை எகிப்து தேசத்தை விட்டு அனுப்பிவிட வேண்டும் என்று நினைக்கிறான். பார்வோன் மோசேயை அழைப்பித்து, நீங்கள் போய் கர்த்தருக்கு ஆராதனை செய்யுங்கள். உங்கள் ஆடுகளும் உங்கள் மாடுகளும் மாத்திரம் நிறுத்தப்பட வேண்டும். உங்கள் குழந்தைகள் உங்களுடனே போகலாம் என்று சொல்லுகிறான். பார்வோன் இப்போது கர்த்தருக்கு பலியிட இஸ்ரவேல் புத்திரரின் குடும்பத்தாரை எல்லாம் அனுப்புவதற்கு சம்மதிக்கிறான். ஆனால் அவர்கள் ஆடு மாடுகளை எகிப்து தேசத்திலேயே விட்டுவிட்டு போக வேண்டும் என்று சொல்லுகிறான். இஸ்ரவேல் புத்திரர் வனாந்திரத்திலே கர்த்தருக்கு பலி செலுத்த போகிறார்கள். அவர்கள் ஆடு மாடுகளை கர்த்தருக்கு பலியாக செலுத்துவார்கள். ஆனால் பார்வோனோ இஸ்ரவேல் புத்திரரை வெறும் கையோடு அனுப்ப வேண்டும் என்று நினைக்கிறான். பார்வோன் எல்லோரையும் போக அனுமதிக்கிறான். ஆனால் இஸ்ரவேலரின் ஆடுகளையும் மாடுகளையும் போக அனுமதிக்கவில்லை. மிருக ஜீவன்கள் போகாவிட்டால் இஸ்ரவேலர்கள் வனாந்திரத்திற்கு போக மாட்டார்கள் என்று பார்வோன் நினைக்கிறான். ஆனால் மோசேயோ பார்வோனிடம், எங்கள் மிருக ஜீவன்களும் எங்களுடைய கூட வர வேண்டும். ஒரு குழம்பும் பின் வைக்கப்படுவதில்லை என்று கூறிவிடுகிறார். மோசேயோ தங்களோடு ஆடுகளையும் அழைத்துக் கொண்டு போக வேண்டும் என்று சொல்லுகிறார். மோசே பார்வோனை நோக்கி, நாங்கள் எங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு படைக்கும் பலிகளையும் சர்வாங்க தகன பலிகளையும் நீர் எங்கள் கையிலே கொடுக்க வேண்டும். எங்கள் மிருக ஜீவன்களும் எங்களோட கூட வர வேண்டும். ஒரு குழம்பும் பின் வைக்கப்படுவதில்லை. எங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு ஆராதனை செய்கிறதற்கு அவைகளில் இருந்து எடுக்க வேண்டும். இன்னத்தை கொண்டு கர்த்தருக்கு ஆராதனை செய்வோம் என்பது நாங்கள் அங்கே போய் சேரும் அளவும் எங்களுக்கு தெரியாது என்று சொல்லுகிறார். எப்படிப்பட்ட ஆராதனை செய்ய வேண்டும் என்பது, எவ்வளவு பலிகள் செலுத்த வேண்டும் என்பதும் இஸ்ரவேலருக்கு தெரியாது. அவர்களுக்கு இன்னும் நியாயப்பிரமாணம் கொடுக்கப்படவில்லை. ஆகையினால் தங்களோடு எல்லா மிருக ஜீவன்களையும் அழைத்துச் செல்ல வேண்டும் என்று மோசே விரும்புகிறார். தேவனாகிய கர்த்தருக்கு ஆராதனை செய்கிறதற்கு அவைகளில் இருந்து எடுத்து பலி செலுத்த வேண்டும் என்று மோசே விரும்புகிறார். இஸ்ரவேல் புத்திரர் வனாந்திரத்தில் கர்த்தருக்கு பலி செலுத்த போகிறார்கள். ஆடு மாடுகள் இல்லாமல் பலி செலுத்த முடியாது. ஆகையினால் ஆடு மாடுகளையும் தங்களோடு அழைத்துக் கொண்டு போக வேண்டும் என்று மோசே சொல்லுகிறார். ஆனால் பார்வோனோ இஸ்ரவேல் புத்திரரோடு ஆடு மாடுகளை அனுப்ப மறுத்து விடுகிறான். கர்த்தர் பார்வோனுடைய இருதயத்தை கடினப்படுத்துகிறார். அவர்களை போகவிட மனதில்லாதிருக்கிறான். பார்வோன் மோசேயை நோக்கி, என்னை விட்டு அப்பாலே போ. நீ இனி என் முகத்தை காணாதபடி எச்சரிக்கையாயிரு. நீ இனி என் முகத்தை காணும் நாளில் சாவாய் என்று சொல்லுகிறான்.
அப்பொழுது மோசே, நீர் சொன்னது சரி, இனி நான் உம்முடைய முகத்தை காண்பதில்லை என்று சொல்லுகிறார். மோசே சொன்ன பதில் பார்வோனுக்கு கோபம் ஊட்டிற்று. மோசே இனிமேல் பார்வோனை பார்த்தால் மோசேக்கு மரண தண்டனை கொடுக்கப்படும் என்று கண்டிப்போடு கூறிவிடுகிறான். மோசேயையோ ஆரோனையோ கொல்லுவதற்கு தேவன் பார்வோனை அனுமதிக்க மாட்டார். ஏனெனில் தேவனுடைய திட்டம் இன்னும் நிறைவேறவில்லை. தேவன் அவர்களுக்கு ஒரு விசேஷித்த ஊழியத்தை கொடுத்திருக்கிறார். இஸ்ரவேல் புத்திரரை எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து மீட்டு கானான் தேசத்திற்குள் வழிநடத்தி செல்ல வேண்டும். தேவனுடைய ஊழியத்திற்காக தேவனால் அழைக்கப்பட்டிருக்கிறவர்கள் தேவன் நியமித்து வைத்திருக்கும் ஊழியத்தை நிறைவேற்றுவதற்கு முன்பாக மரித்து போக மாட்டார்கள். தேவனுக்கு கீழ்ப்படியவில்லை என்றால் அவர்களுக்கு மரணம் வரலாம். ஒரு சில ராஜாக்கள் கர்த்தருடைய ஊழியக்காரரின் வார்த்தைகளை கேட்டு கோபம் அடைந்திருக்கிறார்கள். பரிசுத்த வேதாகமத்தில் அவர்களை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. அதன் விவரம் வருமாறு. பார்வோன் ஆபிரகாமால் கோபமடைந்தான். அபிமெலேக்கு ஆபிரகாமால் கோபமடைந்தான். அபிமெலேக்கு ஈசாக்கால் கோபமடைந்தான். பார்வோன் மோசேயால் கோபமடைந்தான். பாலாக்கு பிலேயாமினால் கோபமடைந்தான். யெரொபெயாம் ஒரு தீர்க்கதரிசியினால் கோபமடைந்தான். ஆகாப் மிகாயாவினால் கோபமடைந்தான். நாகமான் எலிசாவினால் கோபமடைந்தான். ஆசா அனானியால் கோபமடைந்தான். யோவாஸ் சகரியாவினால் கோபமடைந்தான். உசியா அசரியாவினால் கோபமடைந்தான். யோயாக்கீம் ஊரியாவினால் கோபமடைந்தான். செதேக்கியா எரேமியாவினால் கோபமடைந்தான். ஏரோது யோவான் ஸ்நானனால் கோபமடைந்தான்.